Hey guys, welcome to my channel. என் பேர் போனா நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஹாய் ஹாய். என்னுடைய வாய்ஸ் இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. வெகேஷன்ல போய் கான்சர்ட்ல போய் கத்து கத்துன்னு கத்திட்டு என்னுடைய தொண்டை வந்து ஒரு மாதிரி காணாம போயிருந்துச்சு. இப்ப லைட்டா வந்திருக்கு. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்க உட்காந்துட்டேன். ரீசெண்டா சிங்கப்பூருக்கு எராஸ்டூருக்காக நான் வந்து போயிருந்தேன். அதனுடைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு வீடியோஸ் வரும், முன்னாடி வருது அப்புறம் வருதா என்னன்றது தெரியல. என்ன இன்ஸ்டாகிராம்ல இன்னும் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா அப்படி போய் ஃபாலோ பண்ணுங்க. அங்கே நான் வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கான்சர்ட்டுக்கு ஆல்சோ ட்ரிப்புக்குன்னு போனது அந்த ஒன் வீக் என்ன மேக்கப் லுக் நான் கான்ஸ்டன்டா டெய்லி வேர் பண்ண அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோ நான் அப்படி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நான் இந்த லுக் கிரியேட் பண்ணேன். அதாவது வெக்கேஷனுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஹியூமிடான ஏரியாவுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் எப்படி பில்ட் பண்ண அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பாத்துக்கிறீங்க. So please continue watching. Bare skin mode on என்னுடைய ஸ்கின் ப்ரப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் என்னுடைய லிப் பாம் போட்டு வச்சுருக்கேன் லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு. ஐயோ லாஸ்ட்டாக நான் எப்போ வீடியோ எடுத்தேன், ஐ திங்க் ஃபெப்ரவரியில் 26-27 டேட்டில். இன்னைக்கு வந்து டேட்டு மார்ச் 12. நான் வந்துட்டு அழகாக நிறைய வீடியோஸ் வந்து ப்ரீ பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி முன்னாடியே நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டேன். ஏன்னா மோஸ்டான வேலை ஐ மீன் ட்ரிப் முடிச்சுட்டு வந்தேனால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் சரி ஓகே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து வேலை செய்ய உட்காந்துட்டு. பிகாஸ் போஸ்ட் ட்ரிப் டிப்ரெஷன் இஸ் டூ மச் யூ கைஸ். கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்கும், பட் ஒரு நல்ல வெக்கேஷன் ட்ரிப்பு போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த வழி வந்து தெரியும். திருப்பி திருப்பி ஃபோட்டோஸ் பார்க்குறது வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னு நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். லைக் ஓகே 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 இந்திரி கேமரா எடு இப்படி இருந்த வேலைக்கே ஆகாது, கொஞ்சம் ஒன்று பிஸியாகும் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ வெயில் இடமா இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ புழுக்கமான இடமா இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, என்னனாலும் மாய்ஸ்சரைசர் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்தப்பறம் இது நான் பார்த்தேன், இது என்கிட்ட இருந்தது திரமகோட 1% ஹைலரானிக் லாங் லாஸ்டிங் சன்ஸ்கிரீன் அப்படின்னு. சரி இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷனுக்கு, இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட்டும் கூட. 6 மணி நேரம் லாங் லாஸ்டிங்கான ஃபார்முலேஷன் இது கொடுக்குது அப்படின்றாங்க. இது நல்லா லிக்விடியாக ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது ஒயிட் காஸ்ட் கொடுக்க போகிறது கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், வந்ததுமே ஆர்வப்பட்டு ட்ரை பண்ண ஒரு நாள் நல்லா இருந்துச்சு. அழகாக ஸ்கின்ல உட்காருது, திக்காக ஹெவியாக இருக்குது. லைக் சில நல்ல ப்ராப்பர் ஹெவி டியூட்டி சன்ஸ்கிரீன்ஸ்லாம் போட்டுட்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது தெரியும் அவ்வளோ திக்காக இருக்கும். நீங்கள் ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சு தான் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த சன்ஸ்கிரீன். ஸோ இது அழகாக என்னுடைய ஸ்கின்ல எப்படி மெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அண்ட் இட்ஸ் இன்விசிபிள் லைக் லிட்ரலா. இதில் ஹைலரானிக் ஆசிட் இருக்குல்ல, இதுதான் உங்க ஸ்கின் ஹைட்ரேட் பண்ணி பிளம்பி ஆக்க போகுது. அண்ட் வைட்டமின் இ உங்க ஸ்கின்ல இருந்து சன் டேமேஜை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ இது கூடவே வந்துட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி ஸ்டிக்கர் டெஸ்ட் கூட நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு யூவி ஸ்டிக்கர், ஓகேவா? இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கா. ஒரு 2-3 மணி நேரத்துல வந்துட்டு நீங்க சன் எக்ஸ்போஜர்ல இருக்கீங்கன்னா இது வந்து திருப்பி வந்து பர்பிள் கலர்ல ஆயிடும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் சன்ஸ்கிரீன் போட்டு பண்ணும்போது இந்த கலர் வந்து இன்விசிபிளாகவே இருக்குது ஒரு 6 hours. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்குது அப்படின்றாங்க. வெயிலுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீனாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இவங்க இது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது நமக்கோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான் மேக்கப் ஃப்ளிப்கார்ட் இன் பர்பிள் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் நீங்கள் இது நமக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டெமுக்கோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இது பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப்பிச்சு பண்ணிட்டுருக்காங்க. 10,000-க்கும் மேலான குழந்தைகளுக்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம்னா நம்ம பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சன்ஸ்கிரீன் இஸ் ஆன். அடுத்தது வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறோம், லேயர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு பவுடர். ஸோ இதை வந்துட்டு என்னோட வாய் சுற்றி இருக்கிற ஏரியா கண்ணு கீழே வந்து போட்டுக்கிறேன். ஆல்சோ நான் ப்ரைம் பண்ணணும் மறந்துட்டேன். ஸோ இதை பண்ணிட்டு நம்ம ப்ரைம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஏரியாலாம் ப்ரைமர் நான் போட மாட்டேன், லைக் அண்டர் ஐ ஏரியா அங்கெல்லாம். சிங்கப்பூர் வாஸ் நைஸ், ஹாட் அண்ட் ஹியூமிட். ஏற்கனவே நான் ஃபீல் பண்ண மாதிரி தான் 2022 போனேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஃபீல் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு இப்போவும். ஆனால் இந்த வாட்டி வந்து அப்படியே சுட்டு இருக்கிற வெயில் மாதிரி, ஸோ மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. திருப்பி அந்த லேயர் பவுடர் மட்டும் லைட்டாக நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து கன்சீலர். நான் ஃபவுண்டேஷன் ஒன்று கையில் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் நான் யூஸ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ இந்த கன்சீலர் கொஞ்சமாக எடுத்து இந்த வாய் சுற்றி இருக்கிற ஏரியா கண்ணு கீழே போட்டுக்கிறேன். ஸோ
இதை நல்லா நான் வந்து கையாலே பிளட் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்சும் இருக்கு, இப்போ என்கிட்ட இல்லை, கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு. ஸோ ஃபிங்கர்ஸ் இது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் நான் என்ன லிப்ஸ்டிக் போடுறேன்றது பொறுத்து லுக் வந்து எலிவேட் ஆகுதா சட்டில் ஆகுதா அப்படின்றது. ஸோ பேஸ்க்கு வந்துட்டு இவ்வளோதான் லிட்ரலா. அட் ஐம் கோயிங் டு பேக் அ லைட்டர் ஷேட் பவுடர். ஆக்சுவலாக இது செம்ம லைட்டாக இருக்கும். இதை துப்பி என்னுடைய கண்ணுக்கு கீழே நல்லா டென்ஸாக நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். இது வந்து மேட்டிஃபைடாக என் முகத்தை பார்த்துக்கும், பிரைட்டன் அப் பண்ணும். அண்ட் எனக்கு வந்து த்ரூ அவுட் த டே போகுமான கவரேஜ் வந்து இது கொடுக்கும். இது மேக்கோட ஸ்டூடியோ பிக்ஸ். ஸோ அது வந்து அந்த பவுடர் ஃபவுண்டேஷன் மாதிரி தான். ஸோ நான் வந்து இது லைட்டாகவும் இருக்கும், ஹெவியாக இருக்க போகிறது இல்லை. ஆல்சோ நான் அப்படியே என்னுடைய ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டேன்னா அப்பப்போ எடுத்து டச்சப் பண்ணிக்கிறது கேஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு இதை எடுத்து நானாக நான் டச்சப் பண்ணுற மாதிரிலாம் வந்து பிளான்லேயே எடுத்துகிட்டே போகவே இல்லை. அடுத்தது ப்ரான்சர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு. இன்னும் என்னுடைய த்ரோட் கூட பேக் டு நார்மல் வரல. நான் லிட்ரலாக ஏதோ ஒரு எங்கே வாய்ஸ் வருதோ அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சமாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரான்சர் இதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலாக எனக்கு பண்ண பிடிச்சது. என் ஃபேஸ்க்கு அந்த வாங் எடுத்துகிட்டு வரதுக்கு, கலர் எடுத்துகிட்டு வரதுக்கு, கொஞ்சம் நேச்சுரல் டோன் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ ப்ரான்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது நேராக ஐ டூ மை லிப்ஸ்டிக். அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு நான் என்னுடைய ஐ மேக்கப் பண்ணும் அப்படின்றது. அண்ட் இதான் நான் மோஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். நான் போனதே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் இருக்காது அப்படின்றதுனால அந்த டெய்லர் வைப்லேயே இருக்கலாம்ட்டு ரெட் லிப்ஸ் தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெரூன் கலர் லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சு அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவுட்லைன் கிடையாது, கொஞ்சம் ஓவர்லைனும், பிகாஸ் ரெட் கலர்னு வரும்போது எனக்கு அந்த ஓவர் லைனிங்னால பண்ணிக்கிறது பிடிக்கும். என்னுடைய ஃபேவரட் ரூபி ஓ அதை எடுத்து உள்ள டாப் பண்ணுவேன். இது செட்டில் ஆகட்டும், நம்ம வந்துட்டு ஐப்ரோஸ் மேலே முடிச்சிடலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு ஜஸ்ட் ஒரு பிளாக் பவுடர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. கண்ணாடி எடுத்துப்போம், கண்ணு தெரியல. கிறிஸ்பாக ப்ராப்பராக. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் லிப்ஸ்டிக் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து என்னுடைய ஐ மேக்கப் வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் டே நான் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் காஜல் வைக்கிற மாதிரிலாம், லைக் டூ மச் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கே. ஸோ அடுத்த நாள்லேருந்து காஜல் வைக்கிறது கூட நான் வந்து நிறுத்திட்டேன். காஜல் இல்லாமல் மூணாக வந்து சுற்றிருக்கேன் ட்ரிப்பில் ஆக்சுவலி. அப்புறம் அந்த ப்ரான்சரையே கொஞ்சமாக எடுத்து ஐ லிப்ஸில் போட்டுக்கலாம், ஜஸ்ட் ஒரு பவுடர் பேஸ்க்காக. அண்ட் தென் ஜஸ்ட் கொஞ்சோண்டு மஸ்காரா. அங்கே அந்த பவுடர்லாம் என்னுடைய லேஷஸில் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக என் ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்கப் ரொட்டீன் ஆல்மோஸ்ட் 95% இவ்வளோ தான். சில டைம் வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் மாற்றுவேன். லிப்ஸ்டிக் மாற்றினேன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் மட்டும் போடுவேன். இன்றைக்கி புல்லட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அது வந்து என்னோட லிப்ஸ் இருந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கு அப்படின்றத பொறுத்து. அண்ட் ஆல்சோ ஐ ஷேடோ கான்சர்ட் போயிருந்த போது கொஞ்சம் கிளிட்டர் ஐ ஷேடோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தேன். மஸ்காரா கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த மாதிரி. இதுபடி பேஸ் ஒர்க்லாம் இவ்வளவு தான். அண்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி மட்டும் அண்டர் ஐ பிரைட்னஸ் வந்து ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் போட்டிருந்தேன். பட் இன்னைக்கு ஐ ஃபெல்ட் லைக் நோ இதான் நான் வந்து மோஸ்ட்டாக போட்டேன் அப்படின்றதுனால இதே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்கள் வந்து இன்னும் உங்களுடைய ருட்டீனில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதை அல்லமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த ஒரு நாள் கலப்பட உங்கள் எல்லாரையும் முன்னாடியே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.